ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிலவி நொலி. இன்றைக்கி எபிசோடில் குட்டி பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது ரொம்ப மருத்துவ குணமுடையது. வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் கொல்லும். டயபெட்டிக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக அட்லீஸ்ட் வீக்லி 2 times எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரை பண்ணலாம், பாவக்காய் போட்டு குழம்பு பண்ணலாம், சுண்டல் போட்டு குழம்பும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க நேரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும். ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுறேன் எண்ணெய். இதோட கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கட்டி வச்சுருக்கேன், பூண்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பூண்டு ஃப்ளேவரே செம்மையாக வரும். இப்போ இந்த பாவக்காய் கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கலாம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப்பு தயிர் விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ரசத்தூள் அடிக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் என்னோடய ரசத்தூள் வந்து சமையலில் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ரசத்தூள் போடுறேன். இது நல்ல டேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடும். பாவக்காய் வந்து இந்த மோர் தண்ணியிலேயே வெந்துடும். மூடி போட்டுட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னும் மிளகா பொடி ஆட் பண்ணலை. இந்த பாவக்காயில் மிளகா பொடி நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். காரமும் உப்பு எப்போவுமே வந்து அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற பக்குவத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு, பாவக்காயும் வெந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி போடுறேன். மிளகாய் பொடி போட்டதுமே கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாவக்காய் ஃப்ரைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஆகும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மிளகாய் பொடி வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா எம் எம்மாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ உங்களால் இந்த கசப்போடு சாப்பிட முடியும்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு. அது அந்த காரம் அந்த வெல்லம் ப்ளெண்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப கசப்பு தட்டாது. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு போட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான குட்டி பாவக்காய் ஃப்ரை இல்லைனா பீட்டர் மெலான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெடியூசஸ் த பிளட் சுகர் லெவல், ரெடியூசஸ் பிபி, ரெடியூசஸ் கொலஸ்ட்ரால், அப்புறம் எய்ட்ஸ் வெயிட் லாஸ், கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு நிறையா இருக்குது. இதை நம்ம டெய்லி சாப்பிட்லாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, வயிற்றில் பவல் மூமெண்ட்ஸ், அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு, டைஜஷனுக்கு, அதுக்கு எல்லாமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா, ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஏதாவது காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா இதுக்கு நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளும் டெய்லி அன்றாடம்
அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ், டெய்லி எடுத்துக்க முடியலனாலும் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணணும். தேங்க்யூ வியூவர்ஸ்.